ஹலோ நண்பன் நண்பி, வெல்கம் பேக் டு சரண்டப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு ஃபேமிலி அனிமேஷன் காமெடி மூவியான த பாஸ் பேபி ஃபேமிலி பிஸ்னஸ். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன பாஸ் பேபி படத்தோட ரெண்டாவது பாகம். இந்த படத்தில் வர ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் இந்த முதல் படத்தை பார்த்தா தான் புரியும். ஸோ பார்க்காதவங்க முதல் படத்தை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, டிம்முக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதில் கடைசியாக பிறந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா பேபி காப்பில் வேலை செய்கிற ஒரு பாஸ் பேபின்னே சொல்லலாம். அந்த பொண்ணுக்கிட்ட பேபி காப் பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, படத்தோட வில்லனான டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்க குழந்தைங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் பிளான் போடுறான். அந்த பிளானை நீங்கள் எப்படிச்சு தடுக்கணும்னு சொல்லிட்டு டீனா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க பேபி காப்பு. டீனா அவங்க அப்பாவான டிம்மியும் அவளோட அங்கிள் டேடியும் ஒன்னா சேர்த்து எப்படி இந்த மிஷினை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறா அப்படின்றதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ த பாஸ் பேபி ஃபேமிலி பிஸ்னஸ் படத்தோட கதைக்குள்ளே போகலாம். நேரம் ரொம்ப பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது உண்மைதான். என்னோட லைஃப்ல நான் அதை நிறையா வாட்டி அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கறது கரெக்ட். என்னோட பேர் தான் டிம்மு. இதுதான் என்னோட ஃபேமிலி. என்னோட ஒய்ஃப் கேரல. அப்புறம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. இவ பேர் டேபிதா. இந்த டவுன்லேயே ஒரு பெஸ்ட்டான ஸ்கூலில் நான் இவ்வளோ சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக பிறந்தேன் என் சின்ன பொண்ணான டீனா. நான் அப்பப்போ டீனா மேலே ஒரு கண் வைப்பேன், ஆனால் அவள் என் மேலே கண் வைக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. என்ன மாதிரி என் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பவர் இருக்குது. நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நான் இமேஜினேஷன் பண்ணி தான் செய்வேன். அதேமாதிரி தான் என்னோட ஃபேமிலியான டெம்பிள் டென்ஸும் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. ஸோ டிம்முக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ டிம்மு போன படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துமே இமேஜினேஷனோட தான் செய்வான். அதேமாதிரி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டிரைவிங் பண்ணுற காரை கூட ரேஸ் ஓட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ டிம்மு அந்த இமேஜினேஷன்றதை இன்னும் மறக்காமல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போன படத்தில் காமிச்சவங்களும் காமிக்கிறாங்க. ஸோ போன படத்தில் குண்டா ஒரு குழந்தை காமிச்சிருப்பாங்க, ஜிம்மி. இப்போ இந்த டவுனோட அவன் மேயர் ஆகிட்டான். அது காரணம் அவனோட ஸ்டேசி தான். அதுக்கப்புறம் ட்ரிப்ளெட்ஸு, அவங்க இன்னும் மாறவே இல்லை. ஸோ ஃபைனலாக என்னோட தம்பி டெட்டு, உண்மையிலே அவன் பாஸ் பேபியாக மாறிட்டான். பிஸ்னஸில் வேறு லெவலில் போயின்ட்டுருக்கிறான். நாங்கள் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எல்லா ஸ்பெஷல் டேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிஃப்ட் அமைச்சிருவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு குதிரையை கிஃப்ட் அமைச்சிருக்கிறான். அந்த குதிரைக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதோட பேர் ப்ரீஷியஸ். ஆனால் என் பொண்ணுக்கு அந்த குதிரைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலி. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்னோட லைஃப்பில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கினேன், நம்ம குழந்தையாக இருந்த காலத்தை நம்மளால் திருப்பி பெற முடியாதுன்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டீம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். எதனாலன்னா அவர் சைல்டுஹுட் டேஸில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இப்போ அவருக்கு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவர் குழந்தை கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்னை கவனிக்க தேவையில்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நைட் டைம் ஆனதுனால டெபிதா அவளோட ரூமுக்கு போய் தூங்க போகிறா. டீம் வந்து டெபிதா கிட்ட நான் வேணா உனக்கு குட் நைட் சாங் பாடுவான்னு சொல்லி கேட்கும்போது டெபிதா பார்த்தீங்கன்னா காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு, டேட் நான் வேறு பாட்டு கேட்குறேன், அது எனக்கு வேணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபிதா சொல்கிறா. டீம் உடனே உன்னை ஸ்கூலில் நடக்க போகிற ஹாலிடே பேஜெண்ட்டுக்கு நான் வரவா, அங்கே வந்து உனக்கு ரிகர்சலில் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் எதுவுமே செய்ய வேணான்னு சொல்லி ஸோ டெபிதா பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறம் டீம் உனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லவா, அங்கிள் டேட் வந்து ஒரு காலத்தில், டேட் போதும் நிறுத்துங்க, அங்கிள் டேட் வந்து ஒரு பேசுகிற குழந்தையாக இருந்தார், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை காப்பாற்றுறீங்க, ஸோ ஆல்ரெடி நிறையா கேட்டாச்சு டேடுன்னு சொல்லி டெபிதா பார்த்தீங்கன்னா டிம் கிட்ட சொல்கிறான். சரி எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு டெபிதா பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிக்கிறான். டிம் வந்து டெபிதாக்கு அன்பா ஒரு முத்தம் கொடுக்க வராரு. உடனே டெபிதா நான் வளர்ந்துட்டேன்ப்பா, இன்னும் எனக்கு முத்தம் தர தேவையில்லை, நீங்கள் கை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிம்முக்கு கை கொடுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிம் ஒரு செகண்ட் இதை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அந்த டைம் எல்லாமே இப்போ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸில் வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் சின்ன வயசில் வச்சிருந்த அலாரம் கிளாக் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா விசி. டீம் நீ தானே, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விசின்னு சொல்லி டீம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ விசி கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. விசி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியல, கொஞ்சம் கிட்டவான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இன்னும் கொஞ்சம் கிட்டவா, இன்னும் கொஞ்சம் கிட்டவாடா. விசி உடனே பல்லான்னு சேவில் அரைஞ்சிட்டு என்னை ஏன்டா அவ்வளோ இருட்டில் போட்டு அடைச்சேன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கையை காமிக்கிறாரு, எனக்கு கை உடஞ்சிருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு டீம் உடனே சொல்கிறாரு, அதை நான் பண்ணலை, என் தம்பி டெட்டு தான் பண்ணான், அவன் தான் அது காரணம்னு சொல்கிறாரு. சரி அதெல்லாம் விட்டுத்தல, டீம் நீ ரொம்பவே வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாரு. உடனே டீம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ செலப்ரேஷன் பண்ணுற டைமுன்னு சொல்லிட்டு அந்த அலாரம் கிளாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்குது. டீம் உடனே இதெல்லாம் தேவையில்லை, இப்போ நான் செலப்ரேஷன் பண்ணுற மூட்லேயே இல்லைன்னு சொல்கிறேன். எதனாலன்னு சொல்லி அந்த அலாரம் கிளாக் பார்த்தீங்கன்னா அதாவது விசி கேட்க ஆரம்பிக்குது. உடனே டீம் சொல்கிறேன், என்னோட பொண்ணு டபிதா ரொம்ப வளர்ந்துட்டா, ஸோ இதுக்கப்புறம் அவளுக்கு என்னோட உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நானும் இதேமாரி குழந்தையாவே இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட்டுப்பேன், இப்போ நான் ஒரு பேரண்ட் ஆகிட்டு என்னோட பொண்ணு என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா டிம்மோட பொண்ணான டீனா
ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே டிம் கீழே போயிட்டு அந்த குழந்தையோட ரூம்ல போய் பாக்குறான். அங்க ஒரு போன் பாத்தீங்கன்னா சத்தம் அடிக்குது. உடனே அதை எடுத்து பேசலாம்னு பாக்குறான். ஆனா அதுல யாருமே பேசல. அவனோட போன் தான் அங்க சத்தம் போட்டுருக்கு. சரி டிம் அவனோட போனை பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டீனாவை போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பெட்ல போய் பார்க்கும்போதுதான் தெரியுது டீனா அந்த பெட்ல எல்லாம் அதோட டெடிபர் தான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. சோ வேற யாரும் கிடையாது, அவனோட பொண்ணான டீனா தான். டீனா அவனோட டேடியை பார்த்தானே ஹலோ டேடின்னு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். ஸோ டிம் உடனே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறான். டீனா நீ பேசுற உண்மையிலேயே நீ பேசுறேன்னு சொல்லி இப்பெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்கம் போட்டு வந்துடுறான். டீம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் டீனா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். நான் பேபி காப்பில் வேலை செய்கிறேன், இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ், பேபி காப் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், அதை முடிக்கிறதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவளோட டேடி கிட்ட கேட்குறான். ஸோ டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் நம்ம இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு டீனா இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். எனக்கு உங்களோட உதவி மட்டும் இல்லாமல் அங்கிள் டெட்டோட உதவியும் எனக்கு தேவை. அங்கிள் டெட் யாருன்றது பார்த்தீங்கன்னா டிம்மோட தம்பி, அதாவது ஃபஸ்ட் படத்தில் பார்த்த அந்த பாஸ் பேபி. உடனே நீங்கள் அவருக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள், நம்ம எப்படியாச்சும் இந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்கிறான். டீம் டீனா சொல்கிறது கேட்காம அவனெல்லாம் கூப்பிடவே தேவையில்லை, அவன் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு தட்டி கழிச்சனே இருப்பான், நான் எப்போ ஃபோன் போட்டாலும் ஏதாச்சும் கான்ஃபரன்ஸில் இருக்கிற மீட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வராமலே இருக்கிறான், கண்டிப்பாக நான் அவனுக்கு ஃபோன் போட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காரு. டீனா உடனே நீங்கள் அவருக்கு ஃபோன் போட்டே ஆகணும், ஏன்னா அவர் உங்களோட தம்பி, கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் போட்டு அவர் வர சொல்லுங்கள், அவர் இல்லாமல் நம்மளால இந்த மிஷினை முடிக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஒருவேளை டீம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஃபோன் பண்ணுறது இல்லை, உன தூங்க வைக்க போகிறதான். டீனாவை பெட்டில் போட்டு தூங்க வைக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவர் இவ்வளோ நேரம் பேசின இந்த விஷயத்த எல்லாமே டீனா பார்த்தீங்கன்னா அவளோட டெடிபரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறா. இங்கே ரெக்கார்ட் பண்ணதை பாதி பாதியாக கட் பண்ணி அங்கிள் டெடுக்கு டீம் பேசுகிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான். அடுத்த நாள் டீம் பல்வெளிக்கின்ற சமயத்தில் ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி அவங்க வீடே பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்குது. என்னன்னு சொல்லி வெளியே வந்து பார்க்கும்போது தெரியுது அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்தது வேற யாரும் கிடையாது, டிம்மோட தம்பியான டெட், அதாவது டீனாவோட அங்கிள். ஸோ டெட்டு ஹெலிகாப்டர்லேருந்து நடந்து வரும்போது பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரையில் கொட்டுது. அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் லுக்கோட நடந்து வராரு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ரபிதா கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலையே, உன் கை ஏதோ பிச்சுக்கிச்சின்னு சொல்லி டீம் மெசேஜ் அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. இது எல்லாமே டீனாவை பண்ண வேலை தான், இது எல்லாமே டிமுக்கும் தெரியுது. ஸோ டிம்மு எப்படியோ சமாளித்து ஆமாம் இதை நான் தான் பண்ணேன், தூங்கிட்டு இருக்கும் போது தெரியாமல் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெபிதா அங்கிள் டெட் கிட்ட கிறிஸ்மஸ் வரைக்கும் இங்கே இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறான். ஆனால் டெட் நான் இப்போதைக்கு தான் இங்கே இருப்பேன், நான் கிளம்பிட போகிறேன்னு சொல்கிறான். ஸோ டெபிதா அங்கிள் டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் கொடுக்குறான். ஸோ டீம் இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி டெட்டை பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கம் கூட்டின்னு போகிறாரு. அங்கே போயிட்டு அவரோட பொண்ணு டீனா பார்த்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இவ்வளோ பேச முடியும், இவன் மேலேருந்து வந்தவ எங்கள் மொட்டை மடியா, இது மொக்கையாக இருந்தாலும் இது உண்மைதான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் டீனாவே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டா. உங்க ரெண்டு பேரோட உதவி எனக்கு தேவை, பால் குடிக்கிற அந்த லிப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட வாயிலையும் வச்சுக்கிட்டு இவங்க மூணு பேருமே பேபி கார்போட இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போதே டெட்டுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். ஸோ எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகமும் வந்துருச்சு. இவங்க மூணு பேரும் பேபி காப்போட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டீனா அவளுக்கு கொடுத்த மிஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறா ரெண்டு பேருக்கும். அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓடுது. அந்த வீடியோவில் ஒருத்தன் என்னோட பேர் டாக்டர் ஆம்ஸ்டாங்க, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் நான் தான். இந்த உலகத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே பேபிஸை ரொம்பவே தப்பாக நடத்திட்டு இருக்காங்க. பேரண்ட்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தால் பேபிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வளருவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை சின்ன பசங்க நினச்சி ரொம்பவே தப்பான முறையில் நம்மளை வளர்க்குறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டிம்முக்கு எல்லாமே இப்போதான் புரியுது, அவனோட பொண்ணு டபிதா இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான், அதனால தான் பேரண்ட்ஸே வேணான்ற மாரி டபிதா நடந்துக்கிறான். இதை எப்படியாச்சும் தடுக்கணுன்றதுக்காக தான் டீனா கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிற விஷயம் எல்லா ஸ்கூலுக்கும் பரவிச்சுன்னா எல்லா பேபிஸும் பேரண்ட்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்டுன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும் இந்த உலகத்தில். இதை எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டீனா இவங்க ரெண்டு பேரோட ஹெல்ப்பையும் கேட்குறான். அதுக்கு முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் தயாராகணும், பேபி காப் ஒரு சீரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இது மூலிமா நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட குழந்தை பருவத்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் உடனே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் டீனா அந்த சீரம் எடுத்து இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு டேட் அந்த சீரம் எடுத்து நான் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். நான் தான் இந்த மிஷின் கேட்ட ஆள், நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சீரமை குடிக்கிறான். உடனே அவன் குழந்தையாக மாறுறான்.
டிம்மும் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா பழையபடி மாற ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக கடைசியாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்துக்கு போயிட்டாங்க. குழந்தை பருவனாலே கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக ட்ரெஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் டிம்மோட ஒய்ஃபான கேரனும் அவனோட பொண்ணு டபித்தவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க. எங்கே பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே இருக்கிற ஏனியை எழுத்து உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கேரல் மேலே வர ஆரம்பிச்சிட்டா. உடனே டீனா டிம்மு கிட்டே நானும் என் தம்பியை வெக்கேஷன் போக போகிறோன்னு சொல்லி கேரல் கிட்ட சொல்ல சொல்கிறான். அதேமாரி டீமும் கேரல் கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போக போகிறோன்னு சொல்கிறாங்க. உடனே கிளம்ப போகிறோம், பின்னாடி ஹெலிகாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஸோ உங்ககிட்ட பேசுகிற டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்காமலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் கிளம்பி போகிறாங்க. கேரலும் டபித்தாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க. உண்மையில் அவங்க கிளம்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும். இப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் போகவே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. டிம்மு கிட்ட கேரல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, நாளைக்கு டெபித்தா ஸ்கூலில் பாட்டு பாட போகிறா, கண்டிப்பாக நீ அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறா. டிம்மும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு தான் போயிருக்கான். நைட் டைம் ஆயிடுச்சு, கேரல் டீனாவை அவளோட பெட்டில் படுக்க வச்சுட்டு தூங்க சொல்லிட்டு போயிடுறான். டீனா தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கிறா. அவளோட பெட்டு கீழே டிம் அண்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கா, எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல். பட் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, டீனா கிட்ட இருக்கிற லேடிஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தராங்க, பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்காங்க. டீனா இவங்க ரெண்டு பேருக்கிட்டமே அந்த பிளானை சொல்கிறா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்கிறா, இந்த மிஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் டீம் ஒர்க் பண்ணால் தான் முடிக்க முடியும்னு சொல்கிறா. அதுக்கு டேட்டு கண்டிப்பாக நான் இந்த டீம்ஒர்க்லாம் சேர்ந்து பண்ண மாட்டேன், நான் தனியாக தான் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறான். டீம் ஆனால் ஒத்துக்கிறான், நம்ம டீம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு. ஸோ டீனா இப்போ அவளோட பிளானை சொல்கிறா. டாக்டர் ஆம்ஸ்டாங் லெவல் 15 அவனோட ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துடுவான், அந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நான் கொடுக்குற இந்த டிவைஸை அவனோட ரூமில் போய் வச்சுருங்க, இது மூலயமா நம்ம அவனை கண்காணிக்கலாம்னு சொல்லிட்டு டீனா பிளான் பண்ணுறா. இப்போ நீங்கள் போய் தூங்குங்க, ஏன்னா நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், 8:15 ஸ்கூல் பஸ் வந்துடும், அந்த ஸ்கூல் பஸ் மூலயமா தான் நீங்கள் அந்த ஸ்கூலுக்குள்ளே போக முடியும்னு சொல்கிறான். டீனா பிளானை சொல்லி முடிச்சுன்னு உடனே கீழே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். டெட்டும் பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிட்றான். டீம் டெட்டை தூக்கிக்கின்னு மேலே இருக்க அவனோட ரூமுக்குள்ளே போகிறான். அதுக்கு முன்னாடி டெபித்தா ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது. கேரல் டெபித்தா கிட்ட கவலைப்படாத, உங்கள் அப்பா கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு வந்துடுவார், நீ பாடும்போது உங்கள் அப்பா கண்டிப்பாக அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு சொல்கிறா. டெபித்தா உடனே கண்டிப்பாக அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேரல் அவர் வரதுக்கு உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெபித்தா பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக சொல்கிறா. இது எல்லாத்தையுமே டீம் வெளியேந்து கேட்டுருக்கான். டெட்டை ஒரு ட்ராயருக்குள்ளே படுக்க போட்டு தூங்க வச்சிட்றான். அதுக்கப்புறம் இவனும் போய் பெட்டில் படுத்துட்டு அதை பற்றி யோசனையே இருக்கிறான். அவன் பொண்ணு சொன்ன விஷயம் அவன் மனசுக்குள்ளே ஓடினே இருக்கு. திடீர்னு அவன் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த இமேஜினேஷனில் டெபித்தா சொன்ன வார்த்தை எல்லாமே அவனை சுற்றி ஓடினே இருக்கு. அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் நீ தான் ஒஸ்ட் டேடுன்னு சொல்லி சொல்கிற மாதிரியே இருக்கு. அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. டெபித்தா என்ன காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் அவனால் காப்பாற்றவும் முடியாமல் போயிடுச்சு. ஸோ கடைசியில் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் கனவுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அலாரம் கிளாக்கை பார்க்குறான், பார்த்தா மணி 8:00. ஸோ 8:15 ஸ்கூல் பஸ் வந்துடும், நம்ம லேட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு பரபரப்பாக கிளம்புறாங்க. டிராயர்லேருந்து டெட்டை பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்றான். அவன் பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள விரல விட்டுன்னு குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடின்ட்டுருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு கீழே வந்து பஸ்ஸை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போயிடுச்சு. ஸோ இங்கே ரெண்டு பேருமே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டீம் டெட் கிட்ட கேட்க, டெட்டு பார்த்தீங்கன்னா விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா எந்த நேரத்தில் விசில் அடிப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீமோட பேக்கேர்லேருந்து டெட் அனுப்பிச்ச குதிரை பார்த்தீங்கன்னா ஓடியாருது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த குதிரை மேலே தான் சவாரி பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கேரல் டிம்முக்கு ஃபோன் பண்ணுறா. ஹே டியர், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நானும் என் பிரதரும் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் இப்போ ஒரு ஹாக்கி கேமில் விளையாடிட்டு இருக்கோம், ஸோ நாங்கள் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. டெபித்தாவோட ப்ரோக்ராமுக்கு வந்துருங்க, அவள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லி டிம்மு கிட்ட சொல்கிற கேரல். இவங்க போயின்னு இருக்கும்போது வழியில் வர எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ட்ரிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க, அதாவது போலீஸ் பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சே சீக்வன்ஸே நடக்குதுங்க. ஸோ ஒரு வழியை அவங்க எல்லாருமே சேஃபாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாதிச்சிட்டோம்னு சொல்கிறான். டிம், அப்படியா நம்மளா சாதிச்சிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்ன சேர்க்கல, என்னோட குதிரையும் நானும் சாதிச்சிட்டோன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டெபித்தாவோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. டெட் அவன் பேக்கெட்லேருந்து காசு எடுத்து வர வழியில் எல்லாமே காசு கீழே போட்டுனே வரான். பின்னாடி ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா அந்த காசு எடுத்துனே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கின்னா ஒரு பதருக்குள்ளே போகிறாங்க. அப்படியே அது பின்னாடி வந்த ரெண்டு பசங்களோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களோட மிஷின் என்னென்னா லெவல் 15 ஆம்ஸ்டாங்கோட ஆஃபீஸில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கணும். இந்த இடத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் போகணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட ஸ்கூல் ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும்.
ஸோ ப்ளூ கலரில் இருக்கவங்க எல்லாமே பெரிய பசங்க இதுலேயும், எல்லோ கலரில் இருக்கவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க இதுலேயும் போவாங்க. நம்ம டெட் ப்ளூ கலரில் வச்சுருக்கான், நம்ம டெட் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தான், ஆனால் அவன் ப்ளூ கலரில் வச்சுருக்கான், நான் பெரிய பசங்க இதில் போக போகிறேன், டீம் நீ சின்ன பசங்க கூட போய் அங்கே பாரு எவ்வளோ பேபி உனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க நீ போன்னு சொல்லி டீமும் பார்த்து அனுப்பிச்சுட்றான். அதுக்கு முன்னாடி டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் பண்ணுறான், ஏ இங்கே பாரு உன் டையை கொஞ்சம் நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த எல்லோ பேட்சை பார்த்தீங்கன்னா டெட்டோட டையில் மாட்டி விட்டுறான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. டெட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களோட சந்தோஷமாக போயின்ட்டுருக்கான், கொஞ்சம் வருத்தத்தோடு போகிறான். டீம் வந்து பெரிய பசங்க வழியில் போகிறான். டீம் உடனே தம்பிதா போகிற கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு உட்காரலன்னு பார்க்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் என்ன பண்ணுன்னு சொல்கிற மாதிரி குறுக்க ஒருத்த வரான். அவன் பேர் நேத்தனே, இந்த இடத்துலலாம் நீ உட்கார முடியாது, இங்கே ரேங்க் வைஸாக தான் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் உன்னோட பேர் என்ன, நீ யார், என்ன எதுன்னு தெரியாமல் நாங்கள் உட்கார விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக கலாச்சின்ருக்கான். அதுக்கப்புறம் டெபிதா பார்த்தீங்கன்னா அவளோட இடத்த விட்டு கொடுக்குறான், நீங்கள் வந்து உட்காந்துக்கோ நான் வேறு இடத்துல போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிம்மும் போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். ஸோ நமக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான் நடத்துகிறாங்க. டாக்டர் எர்வின் ஆம்ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. புதுசாக வந்து நம்ம டீமை பார்த்தீங்கன்னா உன் பேர் என்ன, நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் மார்க்கஸ் லைட் ஸ்பீடுன்னு சொல்லி டீம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பேராக சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பாடத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வி கேட்குறாரு. அந்த எல்லா கேள்விக்குமே நேத்தன் பார்த்தீங்கன்னா தப்பாக பதில் சொல்கிறான், ஆனால் நம்ம டெபிதா எல்லாத்துக்குமே சரியான பதில் சொல்லி அங்கே இருக்கிற ஒரு லீடர் போர்டில் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறான். இதை பார்த்து டீம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாஸ் பாப்பாவான டெட் அங்கே இருக்கிற கை சப்புற பசங்களை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நம்ம வெளியே தப்பிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு விண்டோவை பார்க்குறாரு. அந்த விண்டோ மூலிமா நம்ம தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே அந்த அளவுக்கு ஹைட்டாக செஞ்சு வெளியே தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு குழந்தை சொதப்பதுனால கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. இங்கே டீமை டைமை பார்க்கும்போது தெரியுது டைம் ஆகிடுச்சு, நம்ம பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நம்ம பிரின்சிபல் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம கலாட்டா பண்ண நம்மளை ஸ்டேட்டாக பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சாதா டீமாக இருந்தவர் ரவுடி ரத்தோர் டீமாக மாறுறாரு. மாறினதுக்கப்புறம் அங்கே இருக்க கிளாஸை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் என்ன ஸ்டேட்டா பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி எர்வின் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது உன்னை நான் பாட்ச்குள்ள போட போறேன்னு சொல்லி தனியா இருக்கிற ஒரு பாட்ச்குள்ள போட்டு அடைச்சிடறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாஸ் பாப்பா டெட் எப்படா தப்பிக்கிறது யோசிக்கும் போது அங்கே இருக்க ஒரு குட்டி குழந்தை கரை நல்லதுன்ற மாதிரி க்ளூ நல்லதுன்னு சொல்கிறோம், அப்போ தான் ஒரு ஐடியா வருது நம்ம உடம்புல க்ளூவை தடவி நம்ம மேலே போயிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாஸ் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல க்ளூவை தடவி வெளியே வந்துடுது, ஸ்ட்ரைட்டாக பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கும் போயிடுது. எர்வின் ஆம்ஸ்டாங் பாஸ் பாப்பாவை ரொம்ப நேரமாக கண்காணிச்சுட்டு இருக்கான். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவனை வரவேற்க ஆரம்பிச்சிட்டான், நான் அவனை ரொம்ப நேரமாக பார்த்துனே இருந்தேன், உங்ககிட்ட இருக்க லீடர்ஷிப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப புத்திசாலியான குழந்தை, உன்னை எல்லோ பேட்ச்ல இருந்து ப்ளூ பேட்ச்சுக்கு மாத்தணும்னு சொல்லி அதோட பேட்ச் கலரை மாற்றி யார்கிட்ட சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்லி வாயில இருக்கிற பல்சரை தூக்கி போட்டு இதுதான் என்னோட மைண்ட் செட் சொல்ற மாதிரி ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறா. என்னன்னா எர்வின் ஆம்ஸ்டாங் வளர்ந்த ஆள் கிடையாது, வளர வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு குட்டி குழந்தை தான் சொல்லி நம்ம பாஸ் பாப்பாவுக்கு ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறான். உடனே பாஸ் பாப்பா அவன் கையில் இருக்கிற டிவைஸ் எடுத்து டீனாக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஒரு குழந்தை குழந்தைன்னு சொல்லி அதுக்கப்புறம் எர்வின் வந்து சாயந்தரம் ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் புத்திசாலியான குழந்தைங்க தான் வந்து சேருவாங்க, கண்டிப்பாக நீயும் அங்கே வந்துடுன்னு சொல்லி நம்ம பாஸ் பாப்பா கிட்டே எர்வின் சொல்கிறான். அங்கே இருக்கிற ஒரு லாலிபாப்பை எடுத்து நக்கிட்டு பாஸ் பாப்பிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளம்பி காத்துறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஒரு வழியே டீம் அந்த பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டான். ஸோ உடனே போய் பாஸ் பாப்பாவை பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க நம்ம டெட் கேங்ஸ்டர் மாதிரி மாறிட்டாரு, எல்லாருமே அவர் கீழே நின்னுட்டு இருக்காரு. டீம் அந்த ப்ளூ லைன்ல இருந்து எல்லோ லைனுக்கு போகும்போது உள்ள இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டா கையா இருக்காங்க. அங்க கிட்ட போயிட்டு பாஸ் பாப்பா கிட்ட என்னால டைமுக்கு வர முடியல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கும்போது உடனே டெட் என்ன சொல்றாங்கன்னா நான் அப்பவே சொன்னேன் டீம் ஒர்க்னா சுத்தமா செட் ஆகாது, நான் தனியா தான் செய்வேன், சிங்கம் சிங்கிளா தான் செய்யும் நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல, இப்போ பாரு நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் உன்னால் முடிக்க முடியலன்னு சொல்லி டிம்மிக்கிட்ட சொல்கிறேன். அதுக்கான காரணம் என்னென்னா நான் பாட்ஸ்குள்ளே போட்டுட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே. சரி இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொன்னோடனே டீம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு ரூமில் டெபிதா பார்த்தீங்கன்னா ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கிறான், அவள் ஸ்கூலில் நடக்க போகிற ஒரு ப்ரோக்ராமில் பாட்டு பாட போகிறா, அதுக்கான ரிகர்சல் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. நேத்தன் டெபிதாவை உனக்கு பாடவே வராதா நீ தான் கண்டிப்பாக பாடி ஆகணும்னு சொல்லிட்டு டெபிதா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ டெபிதா அப்செட் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் டீம் பார்த்தீங்கன்னா நேத்தனை கவனிச்சுனே இருக்கிறான். நேத்தன் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான், டெபிதா அந்த மேடையில் பாட தெரியாமல் அசிங்கப்பட போகிறா, அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான்ன்ற மாதிரி நேத்தன் பார்த்தீங்கன்னா அந்த பிளானை போட்டு வச்சிருக்கான். டீம் இதை கவனிச்சிட்டாரு, நான் அப்படியே இதை மாத்திரன்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் டீம் வெளியே வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லி குதிரையை பார்க்குறாரு, குதிரை வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குதிரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தால் உன் மூஞ்சியை எட்டி உதைப்பேன்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு பனியை எட்டி உதைக்குது. உடனே டீம் அங்கே இருக்க பசங்க எல்லாமே அங்கே பாருங்க அசிங்கமான குதிரை அப்படின்னு சொல்லி கை காமிச்சு அந்த குதிரையை அந்த பசங்கிட்ட மாட்ட வச்சுது.
அதுக்கப்புறம் டெபிதாவை கூட்டின்னு போக கேரல் வராங்க. அவங்க கிட்ட ஒரு சில பிட்டை போட்டு எப்படியாச்சும் இவங்க கூட போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. டீனா உடனே இவரை வெளித்தள்ள முயற்சி பண்ணுறாரு. ஆனால் டீம் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவருக்கு தெரிஞ்ச எல்லா பிட்டியுமே பார்த்தீங்கன்னா போட்டு விட்றாரு. நான் 15 கிலோமீட்டர் நடந்தால் போகணும், இந்த பண்ணியில் எப்படி நடந்து போகிறது, ஜாக்கெட் கூட இல்லைன்னு சொல்லி கேரலில் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வச்சு எப்படியோ அந்த காரில் ஏறி டெபிதாவோட வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் பாஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிக்கிறாரு. அது மூலிமா அண்டர் கிரவுண்டில் போயிடறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைங்களை ஹிப்னோட்டிஸ் பண்ணி வேலை வாங்குகிற இந்த எரிவை நம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு டீனா கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாரு. அங்கே ஒரு நிஞ்சா பாப்பா வருது. அந்த நிஞ்சா பாப்பையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த நிஞ்சா பாப்பா கையில் இருக்கிற வாலை எடுத்து அந்த ஃபோனை பார்த்தா ரெண்டாக விட்டுறாரு. சரி ஒரே ஒரு பாப்பா தானே சமாளிச்சலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட நிஞ்சா பாப்பா வருது. ஏ பாப்பா ஃபோட்டோ எடுத்த தப்பான்ற மாதிரி கேட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடினே இருக்கும்போது வண்டியிலேருந்து ஒருத்தன் பார்த்தனா இவர் மேலே தூக்கி போட்டு கூட்டினு போகிறான். அவன் வேறு யாரும் கிடையாது, எரிவின் அம்ஸ்டாங் தான். இதுக்கப்புறம் அவன் எரிவின் பாப்பா தான். என்ன பாப்பான்னு சொல்லிட்டான் நம்மளுக்கும். என்ன என் குழந்தைங்களுக்கு நிஞ்சாலாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இது என்ன பிரமாதம், மற்ற குழந்தைங்களுக்கு நான் கோடிங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், நாங்கள் 2-3 ஆப்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி 2-3 ஆப்பை பற்றினா காமிக்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு புது ஆப்பை உருவாக்கின்றிருக்கோம், இந்த ஆப்பு தான் இந்த உலகத்தையே மாற்ற போகுதுன்னு சொல்லி பாஸ் பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் டீம் பார்த்தீங்கன்னா டெபிதாவோட வீட்டுக்கு போயிட்டான். அங்கே உள்ளே போகும்போது டீனா டிம்மு கிட்ட நம்மளோட மிஷின் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதை பாஸ் பாப்பாவோட டெட் பாப்பான்னு சொன்னா நோ சொல்லுங்க, போய் தூங்குங்கன்னு சொன்னால் நோ சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் இங்கே நோ சொல்லுங்கள். ஸோ பேரண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நான் அப்போ அங்கேருந்து கிளம்பி வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி மற்ற பாப்பா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஏவன் அவனோட கதையை சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு இந்த பாஸ் பாப்பா இவன் என்னடா பைத்தியம்மா, இவன் ஏதோ தப்பாக பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிய வருது. வா நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கிளாஸ் எடுத்து ஜூஸை ஊற்றி ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. பாஸ் பாப்பா பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி நடித்து கீழே பார்த்தீங்கன்னா ஊற்றிடுது. இன்னொரு பக்கம் டீம் டெபிதாவோட ஃபேமிலி கூட சாப்பிட்டுன்னு இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் டிம்மோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. டீனா உடனே டீம் நீ இங்கிருந்து கிளம்பிடு, உங்க அப்பா அம்மாக்கும் உன் அடையாளம் தெரியும், நீ மாட்டிக்க போறேன்னு சொல்லும் போது கவலைப்படாத நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இதை விட வேற என்ன மாறு விஷயம் வேணும்னு சொல்லி கேக்குறான். இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிம்மோட அம்மா நான் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிம்மோட அப்பா இவன் பாக்குறதுக்கு டிம் மாதிரியே இருக்கான்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே டிம் ஒத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டீம் கண்ணாடிலாம் போட மாட்டான்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஒரு கெட்டப்புன்னு சொல்லி பெருமை போடுறான் டீம். இவங்க சாப்பிட்டுருக்க சமயத்தில் இன்னொரு பக்கம் பாஸ் பாப்பா அவனை டெட்டை வெளியே குதிரை எடுத்துன்னு வராரு. வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிறாரு. நுழையும் போது டிம்மோட அப்பா அம்மா சொல்கிறது எல்லாமே கேட்டுருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா டீம் எப்போவுமே அவனோட தம்பியை விட்டு கொடுக்கவே மாட்டான், அவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்தாலுமே டீம் அவனோட தம்பியை இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை, அதே மாதிரி தான் டெட்டும், அவங்க அண்ணன் கூட அடிக்கடி சண்டை போடும், அவனும் விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. டிம்மும் டெட்டும் இதை கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறதை டீனாவும் பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெபிதா மார்க்கஸை கூப்பிட்டு அவளோட ரூமுக்கு போகிறான். அதாவது நம்ம டிம்மு தான், ஸோ அவளுக்கும் மார்க்கஸ் தான். அப்போ டீம் ஒரு கிட்டார் எடுத்து இந்த கிட்டார் யாருது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது எங்கள் அப்பா, அது அவர் தான் பாடுவார், அவர் சூப்பராக பாடுவார் உண்மை இல்லையா, ஆனால் எனக்கு தான் சுத்தமாக வராதுன்னு சொல்கிறான். கவலைப்படாத நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி டீம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தன்மையெல்லாம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறான். நீ எந்த ஒரு பாட்டு பாடினாலுமே அதை ஃபீல் பண்ணி பாட ஆரம்பி, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு மியூசிக் நோட்டாக மாற்றிக்கோ, அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாமே சொல்லி டெபிதாவை பார்த்தீங்கன்னா பாடவும் வச்சிடறான். டெபிதாவும் பார்த்தீங்கன்னா பாடிடுறான். டீம் உடனே வந்தாச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் என்னன்னு சொல்லி கிளம்பிடலான்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்புறேன்னு சொல்லி டெபிதா கிட்டேயும் அவளோட ஃபேமிலிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புறாரு. மேலே டீனா பாஸ் பாப்பா கூட பேசின்னு இருக்கா, ஏன் இந்த மிஷினை சொதப்புறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே, ரெண்டு பேரும் ஒன்றா தானே சேர்ந்து செய்யணும்னு சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வளர்ந்தா பாசம் இருக்காதா அப்படின்னு சொல்லி டீனா பார்த்தீங்கன்னா பாஸ் பாப்பா கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்ற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினே இருக்கிறா.
இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல ஜன்னல் வழியா வந்த டிம் டெட்ட பார்த்து நீ திரும்பி என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்கும் போது டிம்மோட உடஞ்சு போன அலாரம் கிளாக்க ஒரு கை கொடுத்து சரி பண்ணி இருக்கிறான். இதை பார்த்த உடனே டிம் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ஒரு நல்ல அப்பாவை எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டேன், அதே மாதிரி ஒரு அண்ணனவும் சரி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்தீங்கன்னா அவங்களோட தப்பை உடந்துடுறாங்க. உடனே பாஸ் பாப்பா எர்வின் வந்து ஒரு ஈவில் பிளான் போட்டிருக்கான்னு சொல்றான். டிம் உடனே நம்ம அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லி கேட்கும் போது கவலைப்படாத அதை பேபிக்கா பாத்துப்பாங்கன்னு சொல்லி பாஸ் பாப்பா சொல்ல, இதை கேட்டு இந்த டீனா இந்த சான்ஸை விட்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர மாட்டாங்க, இதை எப்படியாச்சும் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி பேபி காப் இந்த வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளே இந்த விஷயத்தை முடிக்கலாம்னு சொல்லி மூணு பேரும் பாத்தீங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்கெட்ச் போட்டு உள்ள போறாங்க. எர்வினோட சூட்ல ஒரு டிவைஸை வச்சு அது மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவன் குழந்தைன்ற விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் காமிச்சிடலாம். டீம் நீ மற்ற குழந்தைங்களோட பர்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணு. அப்புறம் நம்ம பாஸ் பாப்பாவை நீ எர்வின் கூடவே அவன் என்னென்ன பண்றான்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லுன்னு சொல்லி டீனா பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு டிவைஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்குறான். இது மூலிமா நான் குழந்தை பாஷையில் பேசுறது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு நான் குழந்தை மாதிரி பேசுறது தான் தெரியும்னு சொல்லி அந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ட்டையும் கொடுத்து ஒரு மாஸ்டர் பிளானை பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்த நாள் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. அவங்க போட்ட பிளான் படி எல்லாமே நடக்குது. அப்போதான் எர்வின் ஆம்ஸ்டாங் பாஸ் பாப்பா கிட்ட ஒரு டிஸ்ட்டை சொல்கிறான், நாங்கள் கண்டுபிடிச்ச ஆப்பை இன்னைக்கு தான் லான்ச் பண்ண போகிறோம். இந்த ஆப் மூலமா யாரெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஹிப்னோடிஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாஸ் பாப்பா கிட்ட அந்த ஆப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ஷோவை பார்க்க வந்த ஆடியன்ஸ் எல்லாமே அந்த பசங்களை போட்டோ எடுக்கும்போது அவங்க எல்லாருமே ஹிப்னோடிஸ் ஆயிடுறாங்க. பாஸ் பாப்பா இந்த விஷயத்தை டீனா கிட்ட சொல்றா. டீனா பார்த்தினா உடனே புரிஞ்சுக்கிறா. டிம் கிட்ட சொல்லும் போது டீம் பார்த்தினா மைக்கை தூக்கி போட்டுட்டு டெபிதா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸோ டெபிதாவை எப்படியாச்சும் பாட வைக்கணுன்றதுக்காக அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. டீனா உடனே இந்த ஷோ ஆஃப் பண்றதுக்கான ஒரு மெயின் பவர் பார்த்தீங்கன்னா வெளியே அங்கே இருக்கு, அதை போய் ஆஃப் பண்ணா இது எல்லாமே நின்னுடும் சொல்றா. பாஸ் பாப்பா பார்த்தீங்கன்னா உடனே போய் நான் அதை ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டேஜ் மேலே ஏறி ஏசு குழந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி அப்படியே சமாளிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு பவரை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறோம் போகிறான். அப்போ டீம் வந்து தடுக்கிறான், இதே என்னடா அங்கே எல்லாருமே ஹிப்னோட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாச்சும் இதை ஆஃப் பண்ணால் தான் தடுக்க முடியும்னு சொல்கிறான். நீ இதை ஆஃப் பண்ணால் என்னோட பொண்ணு பாட முடியாமல் போயிடும், நான் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி ஒரு அப்பாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பாஸ் பாப்பா டிம்மை தள்ளி விட்டுட்டு அந்த லிவரை இழுக்கிறான். ஒரே புகை மூட்டமாக இருக்குது, சுற்றி பார்த்தீங்கன்னா நிஞ்சா பாப்பா வந்துடுது. இவங்க ரெண்டு பேருமே கட்டி போட்டாங்க. ஸோ எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா எருவினுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அப்போவே நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களை பிடிக்கிறதுக்காக நான் அந்த ட்ராப்பை செட் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூக்கி ஒரு பாக்ஸில் போட்டான், அதாவது தனியாக இருக்கிற ஒரு அறையில் போட்டு அங்கே தண்ணியை திறந்து விட ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் முழுங்கி சாகுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டெபிதா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் டிம் சொன்ன விஷயத்த எல்லாமே யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ணி பாட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் டிம் அண்ட் டெட் பாட்ஸ்குள்ளே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பு எல்லாமே உணர்ந்துக்கிறாங்க. டிம் உடனே நான் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது டெட் நீ என்ன தான் உயரமாக போனாலும் நீ அங்கே தனியாக தான் இருப்ப, ஆனால் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுதான் உனக்கு கிடைச்ச சந்தோஷம்னு சொல்லி டெட் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறான். நீ ஒரு சிறந்த அப்பான்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பை உணர்ந்துடுறாங்க. டெபிதா இங்கே நல்லா பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அங்கே இருக்காரான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவங்க அப்பா அந்த இடத்துல இல்லை. உடனே அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகிறான். எர்வின் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாரும் ஏஞ்சி கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ஏஞ்சி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் ஹிப்னோட்டிஸ் பண்ணி வச்சிருக்கான், இதுக்கப்புறம் நம்ம ரகசியமாக இருக்க தேவைன்னு சொல்லிட்டு அந்த சூட்லேருந்து வெளியே வந்து அவன் பாப்பான்றதை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காமிக்கிறான். அங்கே இருக்க குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இவன் பாப்பான்ற விஷயம் தெரிய வருது. டெபிதா ஓரமாக போய் உட்காந்து அப்பா வரேன்னு சொல்லிட்டு அழுதுன்ற சமயத்தில் டீனா ஒரு கச்சி எடுத்து தொடச்சுக்கோன்னு சொல்லி டீனா பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். டெபிதா பார்த்த உடனே ஆச்சரியப்படுறா, நீ பேசுற உண்மையா நீ பேசுறேன்னு சொல்லி நான் வந்து பேபி காப்ல வேலை செய்யறேன், இந்த சூட்டை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லும் போது அப்போ அப்பா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்பா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் சொல்லி டெபிதாக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறா. உங்கள் அப்பாவும் அங்கிள் டெட்டுங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாட்ஸ்குள்ளே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முழுக ஆரம்பிக்கிறாங்க. இதான் நம்மளோட கடைசி நிமிஷம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே பாஸ் பாப்பா விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். வெளியே இந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குது. அங்கே இருக்கிற டோரை அந்த குதிரை காலால் எட்டி உதச்சு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெளியே காப்பாற்றுறது. உடனே அந்த குதிரை மேலே ஏறி ரெண்டு பேரும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போகும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா நிஞ்ச பாப்பா எல்லாமே அவங்களை சுற்று போட ஆரம்பிச்சுது. ஆரம்பத்தில் பாஸ் பாப்பாவுக்கு உதவுனா மற்ற குழந்தைங்க எல்லாமே இப்பயும் வந்து பாஸ் பாப்பாவுக்கு உதவுறது.
அமானுஷன் குழந்தை வந்து அங்க இருக்க நிஞ்சா பாப்பா எல்லாத்தையுமே பயமுறுத்த ஆரம்பிக்குது. இதா சாக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் டெபிதாவும் டீனாவும் இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது டெபிதா பத்தின ஒரு விஷயத்த சொல்றா. இந்த ஸ்கூலுக்கு நடுவில் ஒரு மரம் இருக்கு, அங்கதான் இதோட சர்வர் இருக்கு, இதை நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டா இங்க நடக்கிறது எல்லாமே சால்வ் ஆயிடும்னு பாத்தீங்கன்னா நம்ம டெபிதா சொல்றா. உடனே அந்த இடத்துக்கு பத்தினா போறாங்க. உடனே இந்த விஷயத்த டிமன் டெடுக்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க போறது பாத்தீங்கன்னா எர்வினுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எர்வினும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் கையில் இருக்கிற ரெண்டு லாலிபாப்பை வச்சு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறான். அதே லாலிபாப்பை வச்சு அங்கே இருக்க குதிரையை வெளியவும் தள்ளிடுறான். டீனாவும் டெபிதாவும் எர்வினோட சூட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. உள்ளே வந்தோடனே டெபிதா பார்த்துன்னா அதுதான் எங்கள் அப்பாவான்னு சொல்லி கேட்கும்போது டீனா உடனே ஆமான்னு சொல்கிறான். உடனே எர்வின் நம்ம தப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் கட்டி பிடிச்சி சாகடிங்கன்னு சொல்கிற அளவுக்கு கட்டி பிடிங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறான். டீனாவும் டெபிதாவும் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த மரத்து மேலே ஏற முயற்சி பண்ணுறாங்க. எர்வின் அவங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த சமயத்துல நம்ம பாஸ் பாப்பா பழையபடி டெட்டா பத்தினா மாறிட்டான். டெபிதாவும் டீனாவும் அந்த ரூம்குள்ள போறதுக்கு எர்வினோட ஃபிங்கர் பிரிண்ட் தேவை. சோ எர்வின் பத்தினா என் கையில தான் இருக்குன்னு சொல்லும் போது நாங்களும் அதே சூத்தண்டா வச்சிருக்கோம், இந்த கை யூஸ் பண்ணி கூட திறக்கலாம்னு சொல்லி அந்த கையை யூஸ் பண்ணி திறந்துட்டு உள்ளே போயிட்டு ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது எர்வின் வந்து அந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா உழைச்சி அந்த கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டெபிதா உடனே ஃபயர் அலாம் ஆன் பண்ணால் இங்கே தண்ணி வரும்னு சொல்லி பிளான் பண்ணுறான். டெட் உடனே டிமை தூக்கி போட்டு அங்கே இருக்க ஒரு ஃபயர் அலாமை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா சொட்டு தண்ணி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எர்வின் சொல்கிறான், இந்த ஸ்கூலை கட்டுறதுக்காக நான் அதை மிச்சம் பண்ணேன், இப்போ அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கோக் எடுத்துகிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே டெபிதாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. கீழே பார்த்தீங்கன்னா சதறி கிடக்கிற மென்டோஸ் எல்லாமே அந்த கோக்குள்ள போட்டுட்டு அந்த கோக்கை பார்த்தீங்கன்னா சதற விட்டு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணுறாங்க. அந்த இடம் ஃபுல்லாக கோக் நிறைஞ்சி சதற ஆரம்பிக்குது. டெபிதா பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் தொங்கின்னு இருக்கா, என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி டிம்மை கேட்கும் போது டிம் பார்த்தீங்கன்னா டெபிதாவை காப்பாற்ற வராரு. டெபிதா கீழே உள்ள ஆரம்பிக்கிறார். டிம்மும் பார்த்தீங்கன்னா பழையபடி மாற ஆரம்பிச்சு டெபிதாவை காப்பாற்றுறாரு. உடனே டெபிதா டிம்முக்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். நீ வளர்ந்துட்டா அப்போ எதுக்கு இப்போ மொத்த தரன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம சீக்கிரம் வளர்ந்து அவ்வளோ விளையாடுறாங்க. ஸோ இதோட இந்த பாஸ் பேபி ஃபேமிலி பிஸ்னஸ் படத்தோட கதை முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ போஸ்ட்னா லைக் டிஸ்லைக் பண்ண தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி எக்ஸ்பிளேஷன் நான் செகண்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், சுமாரோட சொல்கிறத விட ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து என்ன மாதிரியான படம் பண்ணலான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எந்த சேலையும் போடாத படமாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ வேற என்ன, இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பாபா, சி யூ.